ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும்? குரு தசை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சியை தரும், பூர்வீகத்தில இருந்து சில நன்மைகளை எடுத்து கொடுக்கும். காதலனாக காதலியாக நினைக்கின்ற கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும்? நன்மை உண்டு இல்லைன்னு சொல்லல, ஆனா பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா சந்திர தசை நடக்குதுன்னா வேலை உத்தியோகம் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்டு போயிருவார். குரு தசை நடக்கின்ற பொழுது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அகல. தனுஷு லக்னக்காரங்களுக்கு யோகம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும்? குரு லக்னாதிபதி, சந்திரன் எட்டு குடைவன், ஒரு லக்னாதிபதி ஆகாத கிரகம் சேர்ந்து நிக்கிறது. மகர லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும்? மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகங்களுமே பெரிய யோக கிரகங்கள் கிடையாது, ஒரு ஒரு பகை கிரகம், இன்னொரு ஒரு 3-12 குடைவன். இயல்புல இப்ப குரு தசை வருது அப்படின்னு வச்சுக்கோமே, 6 குடையவரா சந்திரன் வந்துடுறார். அப்ப அவரோட தசை நடக்குதுன்னா பலன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தொழில் பண்ணாம உத்தியோகம் பாக்குறாங்கன்னா நல்ல வருமானம் செட்டில் ஆகிறது அப்படி போயிருவாங்க. குரு தசை வருதுன்னு வச்சுக்கோம், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பூராட நட்சத்திரத்துல அமர்ந்துட்டாங்க அப்படின்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும்? சிம்மம் அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11 இடமான மிதின வீடு. மிதின வீட்டில் குருவும் சந்திரனும் அமர்றாங்க, ரெண்டு பேருக்குமே அது நியூட்ரலான வீடு. அப்படி ஒன்றும் கருப்புன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒன்றும் சிகப்புனு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி, அப்படி ஒன்றும் பலவீனம்னு சொல்ல முடியாது, பலம்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலான வீடு அப்படின்னு வச்சுக்கோ. அங்கே ரெண்டு பேரும் போய் அமர்ந்துட்டாங்க. அந்த வீட்டில் குறிப்பிட்டு மிருகசீரிட நட்சத்திரம்னு இருக்குங்க, செவ்வாய் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது ஒரு நல்ல யோகத்தை தரும். இதில் இப்போ சந்திர தசை வருதுன்னு வச்சுக்கோம், லக்னத்துக்கு 12 குடையவராக போயிட்டார், பெரிய யோகத்தை வந்து தராது. ஆனால் பூர்வீகத்தை வெளியில் போகும்போது நல்ல வருமானத்தை கொடுத்துரும், வெளிநாடு வெளிமாநிலங்கள் இருக்கும்போது. குரு தசை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சியை தரும், பூர்வீகத்தில இருந்து சில நன்மைகளை எடுத்து கொடுக்கும். காதலனாக காதலியாக நினைக்கின்ற சக அமைப்புகள்ல இருந்து நல்ல ஒரு நன்மைகளை இவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பருவத்துல வந்ததுன்னா ரொம்ப யோகம், சரிங்களா? சிம்ம லக்னக்காரங்களுக்கு எந்த இடத்துல இந்த யோகம் அமைந்தால் அவங்களுக்கு தீமையினுடைய அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கும்? குரு வந்து இந்த லக்னத்துக்கு 5 குடையவரானாலும் அவரே அட்டமாதிபதி, சரிங்களா? அவர் தான் சாப்பாடு போடுவார், அவர் தான் அப்புறம் சாட்டி எடுப்பார், ரெண்டு பொறுப்புமே அவர்கிட்ட தான் உண்டு. அந்த அமைப்புகள்ல எட்லயே அமர்றாருன்னு வச்சுக்கோம், மீன வீட்டுல அமர்றாரு குருவும் சந்திரனும், ரெண்டு பேருக்குமே ஒருவருக்கு அது ஆட்சி வீடு, ஒருவருக்கு நட்பு வீடு, ரொம்ப பலமா அமர்ந்துட்டாங்க. இப்ப பாருங்க, 12 குடைய சந்திரன் 8 வீட்டில் அமர்றார், வெளிநாடு போயிட்டா யோகம். ஆனால் எல்லாரும் வெளிநாடு போயிடுவோமா? அவர் இந்தியாவை யார் காப்பாற்றுறது இல்லைங்களா, அந்த பொறுப்பு இருக்கு, அதனால நிறைய பேர் போக மாட்டாங்க நம்ம நாட்டை விட்டு. அப்படி இருக்கும்போது சந்திர தசை வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் தொந்தரவு பண்ணும். பூர்வீகத்துட்டு வெளில போயிட்டா பெரிய தொந்தரவு இருக்காது, நம்ம அதை பற்றி பேசலை, இங்கே இருக்கிறவங்கள பற்றி பேசிக்குவோம். சந்திர தசை வரும்போது எல்லாவற்றையும் தொந்தரவு பண்ணும். குரு தசை பாருங்க, இப்போ இங்கே எந்த நட்சத்திரம் அது ரொம்ப முக்கியம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து, இல்லை தசை நடத்துக்கு ரெண்டு பேரில் யாரும் ஒருவர் உத்திரட்டாதியில் அமர்ந்து தசை நடத்துறாருன்னு வச்சு, இப்போ குரு எடுத்துக்கும் எட்லேயே அமர்றார், 6 குடைய சனியின் சாரம் பெற்றுட்டார் அப்படின்னு வச்சுக்கோம். பொருளாதார ரீதியாக மிக கடுமையான தொழில். நான் ஏன் பொருளாதாரம் பொருளாதாரம் எல்லாத்துக்குமே பொருளாதாரத்தை சொல்கிறேன்னா அது அடி வாங்கினா பிற எல்லாமே அடி வாங்கிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ அந்த அமைப்புகளில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல்நல தொந்தரவுகள், இந்த தீக்க முடியாத நோய், திடீர்னு ஆப்ரேஷன் அரேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லைனா வந்துருச்சிங்க அடுத்து இன்னொரு 15 வருஷத்துக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், காண்டாகும்ல? அந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுத்து விட்டு போயிடும். ஸோ பார்த்துருக்க வேண்டியது அவசியம், உத்திரட்டாதியில் அமையணும். கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? கன்னி லக்னத்துக்கு இது ஓரளவுக்கு நன்மையாக வேலை செய்யும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து சந்திரனுடைய வீடான குரு உச்சம் பெறுவார் அந்த வீட்டில், சந்திரன் ஆட்சி பெறுவார், ரெண்டு பேருக்குமே பலமான வீடு. இங்கே அவர் பாதகாதிபதியாக குரு இருந்தாலும் ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி 11 இருக்கிறார், அது ஒரு மிகப்பெரிய யோக நிலை. அந்த வீட்டில் அவங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சூப்பர், ஒருவேளை உத்திரட்டாதி இவங்க பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சூப்பர், சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, புதனின் நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, நன்மை நன்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆயில்யத்தில் அமரும்போது கூடுதல் நன்மை, ஏன்னா 10 குடைவனுடைய சாரத்தில் அவங்க அமர்றாங்க. இப்போ சந்திர தசை வருதுன்னு வச்சுக்கோம், 11 அதிபதி, 11 ஆட்சியாகி 10 குடைய சாரம் பெறுறார், தொழில் ரீதி அடித்து தூக்கிறோம், நல்ல பேர் எடுத்துருவாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குவாலிட்டி குறைஞ்சாலும் அந்த பேரை வச்சு வண்டி ஓடிடும், சரிங்களா? பல பேர் வண்டி ஓடுதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி அவங்க வண்டி ஓடிடும். இப்போ குரு தசை வருது, ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி 11 அமர்ந்து 10 இட தொடர்பு பெறுறார், தொழிலில் சம்பாதிச்சு சம்பாதிச்சு சொத்து வாங்கிடுவான், சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடும், சரிங்களா? அது ஒரு சூப்பரான ஒரு நிலை. கன்னி லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த யோகம் அமைந்தால் அவங்களுக்கு சில சில தீமைகளும் ஏற்படும்? ஆமாம், தீமைகள் வர்றது எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மேஷ வீட்டில் போயிட்டு அமர்றாங்க, லக்னத்துக்கு 8 மறைகிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். மறைகின்ற அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்டு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க 1 பாதம், அதில் அமருகின்ற பொழுது குரு
பாதகாதிபதி எட்டில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்வார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சந்திரன் 11 அதிபதி 12 வீட்டு விரய தொடர்பை ஏற்படுத்துகின்ற பொழுது சம்பாதிக்கிறது மொத்தமே ஏதாவது ஒரு செலவுக்காக போயிட்டே இருக்கும். நல்ல வருமானம், ஒரு இன்கம், மாற்றுக்கிறதே கிடையாது. சந்திரராசி நடக்கும்போது ஒரு பக்கம் மருத்துவ செலவுன்னு போயிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் படிப்பு செலவுன்னு போய்கிட்டு இருக்கோம், நல்லதுக்கு செலவு பண்ணுவாங்க, ஆனால் கையில் மீத்த முடியாது, வர்றது மொத்தம் செலவுன்னு போயிடும். குருதசை வருது, கடுமையான உடல் நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும், அந்த தசையில் அகலக்கால் வச்சா பொருளாதார ரீதியாக கடனில் மாட்டிக்கிடுவாங்க. சரிங்களா, ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று வலுத்து தொந்தரவு பண்ணும். அப்போ இந்த அமைப்புகள் இருக்குது, குறிப்பாக அந்த கிருதிகை நட்சத்திரத்தில் இருக்குன்னா ரொம்ப பார்த்துருக்க வேண்டியது அவசியம். சரிங்க, துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார்? லக்னத்துக்கு 11 இடம் சிம்ம வீடு, ரெண்டு பேருக்குமே சந்திரனுக்கும் சரி குருவுக்கும் சரி அதிநட்பு கிரகத்தின் வீடு, ரெண்டு பேருமே பலமாக தன் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி, அது வந்து ஒரு தாய்மாமன் அதாவது கல்யாணமாகி மருவுக்கு போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போகிற மாதிரி அமர்ந்திருப்பாங்க ஜம்மன். அப்படி இருக்கும்போது எங்கே அமர்ந்தாலும் ஒரு வகையில் நன்மையை செஞ்சிருவாங்க. ஆனால் குறிப்பிட்டு அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அவருடைய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் அமருகின்ற பொழுது ஓரளவுக்கு நன்மை. ஆனால் இங்கே குருதசை நடந்தால் கொஞ்சம் பார்த்துருக்கணும், நன்மை உண்டு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சந்திரதசை நடக்குதுன்னா வேலை உத்தியோகம் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்டு போயிடுவார். குருதசை நடக்கின்ற பொழுது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது, என்ன உழைச்சாலும் பின்னாடி போக மாட்டீங்க, ஆனால் பெருசாக வளர்ச்சி இல்லை, அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி போயிடும். அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் கீழே போகாமல் இருக்கிறது தான் அங்கே யோகம். ஏன்னா அந்த லக்னத்துக்கு அவர் காலை வர்ற கிரகம். சரிங்களா, அது வராமல் இருக்கிறதே யோகம். சரிங்களா, அங்கே அமரும்போது வராமல் இருப்பார், அதனால் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கிட வேண்டியது நல்லது. இப்போ வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த யோகம் அமைந்தால் அவங்களுக்கு சில தீமைகள் ஏற்படும்? தீமைகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அப்படியே 8 வீட்டுக்கு நம்ம போயிடுவோம். சந்திரனும் அங்கே சேர்றாங்க, 10 குடையோர் 8 மறையிறார், ஆனாலும் உச்சம் பெறுறார். அவருடைய தசை நடக்கும்போது பெருசாக தொந்தரவு இருக்காது, பயப்பட வேண்டாம். ஒருவேளை நம்ம தலைவர் குரு உள்ளே வந்துட்டார்னு வச்சுக்குவோம், லக்னத்துக்கு 3-6 உடையவர் 8 வீட்டில் அமர்றார். அங்கே அமருகின்ற அவர் கிருத்திகைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க, அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டால் 3-6 குடையவர் 8 அமர்ந்து பாதகாதிபதியின் சாரம் பெறுவார். இப்போ இந்த நிலையில் எல்லாமே கிடைக்கும், கல்யாணம்லாம் ஆயிடுச்சிங்க, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல 10 நாள் செத்து போயிட்டாருங்க, என்னங்க பண்ணுறது? ஸ்வீட் கடைக்கே ஓப்பன் பண்ணியிருக்காருங்க புதுசாக, 400 பாயிண்டில் அவருக்கு சுகர் இருக்குங்க, என்னங்க பண்ணுறது? கிடைத்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை அந்த தசை பண்ணும். சரிங்களா, இல்லைனா பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லை நீடித்து மருத்துவம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, இல்லை பொருளாதார ரீதியாக என்ன பண்ணாலும் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையை குருதசை நடக்கும்போது தொந்தரவு பண்ணும். ஆனால் இந்த இடத்துல சந்திரதசை பெரிய தொந்தரவுகளும் இவங்களுக்கு கொடுக்காதுங்க. சரிங்களா, திருப்பி வந்து விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? விருச்சிகத்துக்கு அப்படி 11 இடத்துக்கு வந்துடுவோம். கன்னி வீடு, கன்னி வீட்டில் அமர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்குமே அது பலமான வீடு கிடையாது. சந்திரனுக்கும் ஒரு நியூட்ரலான வீடு, குருவுக்கும் ஒரு நியூட்ரலான வீடு, அதாவது அவங்க பகையும் கிடையாது நட்பும் கிடையாது எதுவும் கிடையாது. ஆமாம், ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், அவங்க எந்த ஊருக்காரங்க நமக்கும் தெரியாது, நம்ம அவங்க சிரிச்சா நம்ம சிரிச்சுக்குவோம், அவங்க முறைச்சா இப்படி திரும்பி உட்காந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் அங்கே இருக்கும். கன்னியில் அமர்ந்துட்டாங்க விருச்சிக லக்னத்துக்கு, அவர் அங்கே உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, சித்திரை வந்து ஒரு 3 தளம் தான், ஆனால் அஸ்தத்துலேயும் உத்தரத்துலேயும் அமர்றது மிகப்பெரிய யோகம். அமருகின்ற பொழுது பொருளாதாரம் அந்தஸ்தன் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். குருதசை நடக்கும்போது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரங்களை அடைவாங்க அவங்க. சரிங்களா, இந்த அமைப்புகளில் இருந்து வேறு எந்த பாவகிரகங்களும் தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் அந்த தசை ஒருவேளை குருதசை வந்துருச்சுன்னா செட்டில் ஆயிடுவாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா, இப்போ வந்து விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து இந்த யோகம் அமைந்தால் தீமைகள் ஏற்படும்? தீமை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது லக்னத்துக்கு 8 இடம் தனாதிபதி போய் மறைகிறார், பாக்யாதிபதி அந்த வீட்டுக்கு 9-12 8 வீட்டில் மறைகிறார், குருவும் சந்திரனை சேர்ந்து அங்கே அமைகிறாங்க. அந்த இடத்துல எந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா செவ்வாயின் நட்சத்திரமே இருக்குங்க, லக்னாதிபதியே நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க, மிருகசீரிடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அங்கே அமருகின்ற பொழுது 8 அமர்ந்து 6 குடையவனுடைய சாரத்தை சந்திரன் பெறுவார். ஒருவேளை பருவத்தில் வரார், தகப்பனார் இருக்காருன்னா சந்திரதசம் தான் தகப்பனாரை தொந்தரவு பண்ணிடும். சரிங்களா, உயர்கல்வியில் இருக்கார், நல்லா படித்து, நாளாக வந்து படித்து எங்கள் மாவட்டத்துக்கு கோயம்புத்தூருக்கு கலெக்டர் ஆக போகிறேன்னு ஒரு படத்தில் விஜய் சொல்லுவார்ல அண்ணன், ஆனால் அங்கே கூட ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். அந்த மாதிரி தன் பருவ வயதில் படிப்பு காலத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க சந்திரதசை நடக்கும்போது. இதே குருதசை வருதுன்னு வச்சுங்களேன் நல்ல வருமானத்தை ஈட்டி இழந்துருவாங்க இல்லையா, குடும்ப உறவுகளை பிரிஞ்சு வெளியில் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. எல்லாத்தையும் சம்பாதிப்பாங்க, குடும்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் அவர் கடைசி வரைக்கும் கஷ்டமே பட்டுக்கிட்டு இருப்பார். குடும்பத்துக்காக அதை இந்த மெழுகு தன்னை உருக்கி அனைவருக்கும் வெளிச்சிருந்தது அப்படின்னு நம்ம ஒரு பஞ்ச டயலாக் சொல்லுவோம்ல, அது இவங்களுக்கு பொருந்தும். அந்த மாதிரியான அமைப்புகளில் நன்மை தான், குடும்பம் தான் அனுபவிக்க போகுது, ஆனால் இவங்க எந்த சுகத்தையுமே காணாமல் போயிடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு. சரி, இப்போ வந்து தனுஷு லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? தனுசுக்கு வந்து இங்கே ஒரு முரண்பாடான நிலை என்னென்னா, குரு லக்னாதிபதி, சந்திரன் 8 குடையவன். சரிங்களா,
ஒரு லக்னாதிபதியும் ஆகாத கிரகமும் சேர்ந்து நிற்கிறதே முதல்ல தப்பு. இப்போ அவங்க போயிட்டு நன்மையை செஞ்சுதான் ஆகணும். 11 இடத்துல இருக்கும்போது காமனாக நன்மை நடக்கும். குருவுக்கும் அது சுக்கரனுடைய ஆகாத வீடு, சந்திரனுக்கும் சுக்கரனுடைய ஆகாத வீடு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவர் பங்காளிங்க சுக்கரன். அந்த மாதிரியான அமைப்புகள் அங்கே பலமான அமைப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த வீட்டில் அமரும்போது தான் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும். சந்திர தசை நடக்குது இல்லை குரு தசை நடக்குது, அங்கே அமர்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கினேன். அதில் குறிப்பிட்டு ஒரு இவங்க செவ்வாயின் சாரம் இருக்குதுங்க, மிருக சீரி இந்த அமைப்பு சித்திரைன்னு ஒரு சாரம் இருக்குது, அந்த திரிகோணத்தில் அமையும். சித்திரை சாரத்தில் அமருகின்ற பொழுது சந்திர திசை நடந்தால் ஓரளவுக்கு நன்மை வெளிநாடுகளில் அல்லது வெளி மாநிலங்களில் இருக்கும்போது. மற்றபடி பூர்வீகத்தில் இருக்காங்கன்னா தீமை பண்ணாமல் இருக்கும், அது வரைக்கும் தப்பிச்சுக்கிடலாம் சரிங்களா. அதான் யோகம். குருதசை செவ்வாயின் சாரம் வாங்கி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்கிறது, கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து நல்ல உயரத்துக்கு வர்றது இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு லிமிட்டு தான், அந்த 11 அமர்றதே யோக லிமிட்டு தான். ஏன்னா இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாத கிரகத்தோட குரு சேர்ந்து ஆகாத வீட்டில் அமர்றார். ஆனாலும் ஓரளவு பரவாயில்ல, நன்மை இருக்கும், முழுசாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் லக்னாதிபதி பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து தனுஷ் லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த யோகம் அமைந்தால் அவங்களுக்கு தீமைகள் ஏற்படும் சார்? தீமைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாங்க 8 வீடு, 8 அதிபதி சந்திரன் அங்கே அப்படியே ஆட்சி ஏறுவார், 8 அதிபதி வலுத்துட்டார். இப்போ லக்னாதிபதி போய் அங்கே தொடர்பு கொள்கிறாருன்னு வச்சுக்கோம், அங்கே உச்சம் பெறார். லக்னாதிபதி 8 உச்சம் பெறார். அங்கே உச்சம் பெறுகின்ற குரு ஆயில்யம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதில் உச்சம் பெற்றுட்டான்னு வச்சுக்கோமே. பாதகாதிபதியின் சாரம் பெற்று 8 வீட்டில் உச்சம் பெறார், நன்மை உண்டு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஊரை விட்டு ஓடி போயிடணும் வெளியில். போகலைன்னா என்ன பண்ணாலும் வளர்ச்சியே இருக்காது. அப்பா சம்பாதிச்சு வச்சுருப்பார் சொத்து, பையன் கரைச்சிக்கிட்டு இருப்பார் சரிங்களா. அந்த நிலமையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒன்றும் பண்ணலைங்க, அப்பா சம்பாதிச்சதா அது இருக்கா, அதையும் சோழியை முடிச்சிட்டேங்க அப்படிங்கிற நிலமையில் குருதசை இருக்கும். சந்திரதசை நடந்தாலே தீமை தான் சரிங்களா. ரெண்டு பேத்துக்கு நான் பரிகாரமாக சொல்கிறது என்னன்னா, சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிருங்க, பெரிய முதலீடு போட்டு தோல் பண்ணாதீங்க, அதில் பார்த்துருந்துக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக சரிங்களா. இப்போ வந்து மகர லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? மகர லக்னக்காரங்களுக்கு அப்படியே லக்னத்துக்கு 11 வீட்டுக்கு வந்துடுவோங்க. சந்திரன் நீசம் ஆவார், ஆனால் அங்கே குரு வந்து அது நட்பு கிரகத்தின் வீடு, சந்திரன் நீச பங்கமாயிருவார். மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்களுமே பெரிய யோக கிரகங்கள் கிடையாது, ஒரு ஒரு பகை கிரகம், இன்னொரு ஒரு 3-12 குடைவர். இயல்பில் இப்போ குருதசை வருது அப்படின்னு வச்சுக்கோமே, இங்கே அமர்ந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒருவேளை இவங்களுக்கு வந்து அந்த வீட்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுஷம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, கேட்டைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, ரெண்டுத்தில் எதில் அமர்ந்தாலுமே நன்மை தான். அதில் ஒருவேளை அனுஷத்தில் அமைகிறாங்கன்னா கொஞ்சம் கூடுதலான நன்மை இருக்கும், மன வாழ்க்கையில் நல்ல உயரம். இப்போ சந்திரதசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், 11 அமர்றார், 2 குடையவனோட சாரம் பெறார். இவர் ஒன்றும் பெருசாக இருக்க முடியாது, நீங்கள் நல்லா ஊரில் பார்த்துருப்பீங்க, நார்மலான பேக்ரவுண்ட். ஆனால் வந்த பொண்ணு பெரிய வீட்டு பொண்ணாக இருக்கும். அவங்க என்னென்னா, பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அதனால் மாப்பிள்ளைக்கு வீட்டை கட்டி கொடு, பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அதனால் மாப்பிள்ளைக்கு கம்பெனியை கொடு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க மாப்பிள்ளை உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான கேட்டகரியில் சந்திரதசை நடக்கும்போது இவங்களுக்கு அமைஞ்சிரும். தன் வாழ்க்கை துணையின் வழியாக பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. குருதசை நடக்குது, சொந்த ஊரை விட்டு வெளியில் கிளம்பி போயிட்டாலே வளர்ச்சி தான், பூர்வீகத்துட்டு வெளியில் போயிட்டாலே பொழைச்சிக்குவாங்க. அப்போது இந்த குருச்சந்திர யோகம் இந்த நட்சத்திரத்தில், குறிப்பாக அந்த புதனுடைய நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரத்திலையோ அல்லது அனுஷ நட்சத்திரத்திலையோ சனியின் நட்சத்திரத்திலையோ அமரும்போது நல்ல யோகத்தை தரும். அதாவது இந்த ரெண்டு கிரகமே ஆகாத கிரகம், அது 100 கொடுக்காது, 60 கொடுக்கும். ஆனால் அந்த 60 நமக்கு பெரிய யோகம் சரிங்களா, ஏன்னா வேற எங்கேயும் இதை விட அதிகமாக கொடுக்க முடியாது. அதனால் இப்போ வந்து மகர லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த யோகம் அமைந்தால் தீமை ஏற்படும்? அதாவது மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8 வீட்டில் போய் அமர்றாங்க, ரெண்டு கிரகங்களுமே வலுப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே குரு வந்து பார்த்திங்கன்னா 3 அதிபதி, 12 அதிபதி. அவர் இன்னொரு ஆகாத வீடான அவயோக வீடான 8 வீட்டில் தொடர்பு கொள்கிறார். குருதசை எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் கண்டிப்பாக அங்கே தொந்தரவு பண்ணும். ஒருவேளை அங்கே இருக்கிற உத்தர நட்சத்திரத்திலேயே அமர்ந்துட்டார், 3-12 குடையோர், 8 அமர்ந்து 8 அதிபதி சாரமே பெற்றார், கடுமையான தொந்தரவு செய்யும். நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, சனி தசை ராகு தசை தீய அமைப்புலேருந்து வந்தால் கவுத்துட்டு போயிடும் அப்படின்னு. குருதசை நல்ல தசைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நல்ல தசைங்கிற அங்கீகாரத்தையே குரு இழந்துருவார் சரிங்களா. குருதசை நல்ல தசைன்னு சொன்னீங்க, என் வாழ்வாதாரத்தையே களைச்சி போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்பு அங்கே நடக்கும். அப்போ கோர தாண்டம் ஆடுவார் குரு. சந்திரன் தசை நடத்துகிறார்னு வச்சுக்கோம், 7 குடையோர், 8 மறைகிறார். ஒன்று வாழ்க்கை துணையை டிஸ்டர்ப் பண்ணுவார், இல்லை வாழ்க்கை துணையுடனான நம்ம உறவை டிஸ்டர்ப் பண்ணிடுவார். இப்போ கல்யாணம் ஆகலை பிரச்சனை இல்லை, தப்பிச்சிடுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆனாலே பிரச்சனை பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனை ஆயிரும் சரிங்களா, அது ரொம்ப பார்த்துருக்கணும். இப்போ வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார்? கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இயல்பில் எங்கே அமர்ந்தாலும் நன்மை. இந்த குரு சந்திர யோகத்தோடு சேர்ந்து 11 வீட்டில் அமர்றாங்கன்னு வச்சுக்கோ, 11 அதாவது தனுசு வீட்டில் அமர்கின்ற பொழுது ஒருவருக்கு ஆட்சி வீடு, இன்னொருவருக்கு நட்பு வீடு. ஸோ அவங்க சேஃப் ஜோனில் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ ரெண்டு பேருமே நன்மையை செய்ய கடமைப்பட்டிருக்காங்க. ஆனால் 6 குடையவராக சந்திரன் வந்துடுறார். அப்போ அவரோட தசை நடக்குதுன்னா பலன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் தொழில் பண்ணாமல் உத்தியோகம் பார்க்குறாங்கன்னா நல்ல வருமானம் செட்டில் ஆகிறது, அப்படி போயிடுவாங்க.
குரு திசை வருதுன்னு வச்சுக்கோம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பூராட நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா 4-9 இடையே ராஜயோகாதிபதியின் நட்சத்திரத்தில் அமர்றாங்க. இப்போ குரு திசை வந்ததுன்னா கொடுத்து வச்சவங்க லக்னாதிபதியும் வலுத்து நம்ம அந்த முதல் பதிவில் சொன்ன எல்லா விதிகளும் ஒத்து போயிட்டு இப்போ குருதசை உள்ளே வந்துருச்சு பருவத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த தசையில் சம்பாதிக்கிறது போதும், உட்காந்து சாப்பிட்லாம், ஒரு ரெண்டு தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துட்டு போயிடும். இப்போ வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த யோகம் அமைந்தால் தீமை ஏற்படும் சார்? ஆமாம், தீமை இப்போ எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னி வீடு, லக்னத்துக்கு அப்படி நேர் 8 போவாங்க, ரெண்டு பேருமே மறைகிறாங்க, ரெண்டு பேருக்குமே ஒரு நியூட்ரலான வீடு. அங்கே வந்து அஸ்தம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் அமர்றாங்கன்னு வச்சுங்களேன், அதை 8 அமர்ந்து 6 சாரம்பிடுறாங்க. இப்போ சந்திரதசம் வந்தால் தான் ரொம்ப மோசம், ஏன்னா அவர் 6 அதிபதி 8 அமர்றார், திரும்ப 6 வீட்டு கனெக்ஷன் ஆயிடுறாரு. சந்திரதசம் வந்ததுன்னா ட்ரௌசர் கழட்டிடும். குரு தசை வருதுன்னு வச்சுக்கோ, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏன்னா அவர் 2-11 குடையவர், எங்கே இருந்தாலும் நன்மையை செய்யணும், பொருளாதார வளர்ச்சி குறையும், ஆனால் பூர்வீகத்துட்டு வெளியில் போகும்போது தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா. இது எங்கே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா சம்பாதிச்சு சேமிக்க முடியாமல் ஏதாவது ஒரு செலவுகள்லேயே ஓடுற மாதிரி இருக்கும். நல்லா தான் சார் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒன்றும் வளர்ந்த மாதிரி தெரியல, ஆனால் பிரச்சனையும் இல்லை சார், நல்லா ஜம்முன்னு இருக்கேன், இன்றைக்கி சாப்பிட்றேன், கார்லேயே போகிறேன், கார்லேயே வரேன், யார் என்ன பார்த்தாலும் நான் எதுவும் பெரியாள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் திரும்பி பார்த்தா நமக்கு பேக்ரவுண்ட் இல்லைங்கிறது நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த நிலைமைக்கு அது பரவாயில்ல சரிங்களா. ஆனால் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக சேமிக்கவே முடியாது குருதசை நடக்கும்போது அப்படிங்கிறதான் பிரச்சனை. அப்போ இவங்களுக்கு ஒரு மாற்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கிறது நீங்கள் தான், வேலை பார்க்குறது நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, ஆனால் பை அப்படின்னு பேர் போடும்போது மனைவியின் பெயரோ அல்லது அம்மாவின் பெயரோ அல்லது தகப்பனின் பெயரோ இல்லை பிள்ளையின் பெயரோ போட்டு உழைச்ச காசை மொத்தத்தையும் அவங்க டிரான்சாக்ஷன், அவங்க அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறது, அவங்க தான் குடும்ப வரவு செலவு பார்க்க அப்படின்னு அதிகாரத்தை இழந்துட்டிங்கன்னா மாப்பிள்ளாவது தான் நான் சட்டம் எந்த அப்படிங்கிற மாதிரி அப்படி இழந்துட்டிங்கன்னா காப்பாற்றிக்கிடலாம். இல்லை நாங்கள்லாம் வந்து பொண்டாட்டிகைலாம் வந்து கொடுக்க மாட்டேன் சார், குடும்ப நிர்வாகம், அப்புறம் ஆம்பளைங்க எதுக்கு இருக்குது மீசையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் சம்பாதிங்க செலவு பண்ணுங்க, ஆனால் மிச்சம் ஒன்றும் இருக்காது, அதை ஏற்றுக்கிட்டு போயிடணும் சரிங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இப்போ வந்து மீன லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் நல்ல விஷயங்களை கொடுக்கும்? இப்போது மீனம்னு வந்துட்டோம்னா லக்னாதிபதி ஆகிடுறாருங்க குரு பகவான், அப்படியே 5 ஆகிடுறாருங்க இவர் சந்திர பகவான். இப்போ ரெண்டு பேருமே ஒரு நல்ல அமைப்பு தான், ரெண்டு பேரும் சேர்ந்து 5 இடத்துல அமைகிறாங்கன்னு வச்சுக்கோ, லக்னத்துக்கு 5, சந்திரனுக்கு அது ஆட்சி வீடு, குருவுக்கு அது உச்ச வீடு, ரெண்டு பேருமே பலமான ஒரு அமைப்புகள் இருக்காங்க, இது ரொம்ப சூப்பரான நிலை. அந்த இடத்துல அவங்க பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது புனர்பூச நட்சத்திரத்திலேயோ அமர்கின்ற பொழுது, பூச நட்சத்திரத்தில் அமரும்போது லக்னாதிபதி 10 11 தொடர்பை பெற்றுவார், 5 இருக்கார், மிகப்பெரிய யோக நிலை. வேலை பார்த்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணாலும் சரி மிகப்பெரிய உயரங்களுக்கு இவங்க போயிடுவாங்க. சந்திரதசை நடக்குது, 5 தொடர்பை பெறுறார், குருதச அளவுக்கு அது பெருசாக ஃபேவர் பண்ணாது, ஆனாலும் நல்ல பேர் கிடைக்கும். சந்திரதசை வரும்போது பூர்வீகத்தில் சொத்து இருந்தால் சொத்து கிடைக்கும் சரிங்களா, பூர்வீகமே இல்லாமல் சொத்து எங்கேன்னு கேட்கக்கூடாது கீழே சரிங்களா, இருந்தால் சொத்து கிடைக்கும், ஆனால் நல்ல பேர் உறுதியாக கிடைக்கும். பேரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, டீ கூட வாங்க முடியாது இல்லையா, ஆனால் குருதசை வரும்போது மிகப்பெரிய உயரத்தை அடையலாம். சரி, இப்போ வந்து மீன லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அமைந்தால் தீமை ஏற்படும்? அப்படியே லக்னத்துக்கு 8 வீட்டுக்கு போயிடுவோம், துலாம் வீட்டில் அமர்றது, ரெண்டு பேருக்குமே அது பகை கிரகங்களின் வீடு. லக்னாதிபதியாகி அவர் பலம் இழந்துட்டார், பஞ்சமாதிபதியாகி சந்திரன் பலம் இழந்துட்டார், அப்போ குரு லக்னாதிபதியும் பலவீனம், குருவும் பலவீனம். இங்கே யோகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒன்றும் வேலை செய்யாது, ஏன்னா லக்னாதிபதியும் பலவீனமாயிட்டார். லக்னாதிபதி பலவீனமான பூர்வ புண்ணியம் வலுத்திருந்தால் அதை வச்சு பரிகாரம் எதையாச்சும் ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலாம், அட்லீஸ்ட் அதுக்கும் வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி அவரும் போயிட்டு அங்கே மறைச்சிட்டு அப்படிங்கிற நிலைமையில் அங்கே எந்த சாரத்தில் அமர்ந்தாலும் தொந்தரவு தொந்தரவு தான் சரிங்களா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒருவேளை அங்கே அமருகின்ற அவர்கள் ராகுவின் சாரம் சொல்லக்கூடிய சுவாதின்னு ஒரு சாரம் இருக்குது, அந்த சாரத்தில் அமர்ந்து ராகும் 6-8 இருந்தார்னா பிரச்சனைன்னு ஒன்றுமே இருக்காது, ஆனால் லைஃப்பில் வளர்ச்சியே இருக்காது சரிங்களா. அப்படியே பிறந்தும் வளர்ந்தும் போகணும் அப்படின்னு விதி அதாவது வெந்தது தின்னுட்டு விதி வந்தால் போகிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும், வளர்ச்சியே இல்லாமல் ஒரு இருளடைந்த வாழ்வாகவே அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். குறிப்பாக குருதசை நடக்குது அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக ரொம்ப அப் அண்ட் டவுனுக்கு போவாங்க அப்படின்னு நினச்சி தோளெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், எதுவுமே மாறாது. அவங்க 1000 உழைச்சாலும் 50 தான் கிடைக்கும், 50 உழைச்சாலும் 50 தான் கிடைக்கும் வளர்ச்சி. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, கீழே போக மாட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் சரிங்களா. இப்போ வந்து குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்டான பல இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த குரு சந்திர யோகம் எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும், எந்தெந்த இடத்துலலாம் அமைந்தால் கொஞ்சம் கொஞ்சம் தீமை இருக்கும், அதையும் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வாழ்வியல் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இதை பார்க்கும்போது அவங்களுமே அவங்களோட ஜாதகத்தை எடுத்து அவங்களோட ஜாதக கட்டங்களோடு பொருத்தி பார்த்து கொள்ள முடியும். இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.
டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மேயழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.